காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் பளுதூக்கி தங்கப்பதக்கம் வென்று தந்தையின் கனவை நினைவாக்கிய மாணவி ஆர் பி கீர்த்தனாவிற்கு செவ்வாப்பேட்டை பகுதியில் பள்ளி சார்பில் பாராட்டு விழா. தந்தை மகள் கண்ணீர் சிந்திய நிகழ்ச்சியான சம்பவம். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை பகுதியில் உள்ள வேலம்மாள் பள்ளியைச் சார்ந்த 10ஆம் வகுப்பு ஆர் பி கீர்த்தனா என்ற மாணவி டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் 81 கிலோ பிரிவில் கலந்து கொண்டு 177 கிலோ பலுவினை தூக்கி தங்கப்பதக்கம் வென்று பள்ளிக்கும் நமது நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார். அவருக்கு பள்ளியின் தாளாளர் சுடலை முத்துப்பாண்டி, முதல்வர் சதீஷ் மற்றும் ஆசிரியர்கள் மலர் கொடுத்து கொடுத்தும் பேண்ட் வாத்தியங்களுடன் வரவழைக்கப்பட்டு மாலை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். இதனை அடுத்து அப்பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் செல்ஃபிகள் எடுத்துக் கொண்டனர். மேலும் பாராட்டு விழாவில் பேசிய மாணவி கீர்த்தனாவின் தந்தை புருஷோத்தமன், தான் சிறுவயது முதல் பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொள்ள மிக ஆர்வத்தோடு பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் பளுதூக்கும் பொழுது எடை கூட்டி கூட்டி தூக்கும் பொழுது தனது தோள்பட்டை விரிந்து பளுதூக்கும் போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. அது கனவாகி போன நிலையில் வீட்டில் இருக்கும்பொழுது இது குறித்து மனவேதனையுடன் அடிக்கடி புலம்பி வந்ததை கேட்ட தனது மகள் கீர்த்தனா 12 வயது முதல் பளுதூக்கும் உடற்பயிற்சியை மேற்கொண்டு தற்பொழுது டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றுள்ளது பெரும் சந்தோஷத்தை வரவழைப்பதாக கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அவரது கண்களில் நீர் வழிந்தது. And I got gold medal in Commonwealth Championship 2023. This is my father team, and this is it will not stop. It's going to be continued. And 2026 and 2028, I'm going to be a Olympian. This is promise. Confirm I will do this. And thank you for this presentation of India Learning Foundation. Because many people have passed away to do this. And thank you so much for motivating me more and more. Because without your motivations, I can't go to do this because I didn't came to school. This year I'm going to study 10th standard and I need your help for that also. Thank you so much. அதேபோல் தந்தை பேசிக் கொண்டிருக்கும்பொழுது மாணவியின் கண்களில் கண்ணீர் கசிந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ஆசிரியர் மற்றும் மாணவர்களிடையே நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து பேசிய மாணவி தனது தந்தை பளுதூக்கும் பயிற்சி எடுத்து வந்ததாகவும் அது நிறைவேறாமல் போனதால் அவரது ஆசையை நிறைவேற்றும் விதமாக தான் 12 வயது முதல் பளுதூக்கும் பயிற்சி மேற்கொண்டு தற்பொழுது டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வென்றுள்ளது மிகவும் சந்தோஷம் அளிப்பதாகவும் தனது தந்தை மிகவும் சந்தோஷம் அடைந்துள்ளதாகவும் 2026 நடைபெற இருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் எனவும் அதற்கு அரசு அனைத்து ஒத்துழைப்புகளையும் அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னோடய ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பிரின்ஸிபல் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க மோட்டிவேஷன் இல்லாமல் என்னால் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. அப்புறமா நான் 81 கேட்டகரி லேடிஸ் டீம்ல சேர்றேன். டோட்டல் 177 சேர்ந்தேன். இப்போ ஜூலை 15 நடந்த காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்பில் நான் கோல்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது போதாது, இன்னும் நான் நிறைய பண்ணணும். நம்ம கண்ட்ரிக்காக நான் இன்னும் நிறைய மெடலை நான் கொண்டு வரணுன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். 2026 நடக்க போகிறேன் ஒலிம்பிக் கேம்ஸ்லையும், மற்றும் 2028 நடக்க போகிறேன் ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் கோல்டு மெடல் அடிக்கணும்ன்றதுலாம் என்னுடைய ஆசை எனக்கு விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் நான் முக்கியமாக ஒன்று மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது எங்கள் அப்பாவை மட்டும்தான். ஏன்னா வந்து அவருடைய ட்ரீம், அவருடைய ஆசை, அவருடைய கனவு தான் இன்றைக்கி வந்து எனக்கு லட்சியமாக வந்து நின்றுருக்கு. அவருடைய பேட்லக் அவருக்கு அனுப்பி ஜெபு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி என்னால் வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இன்னும் நான் அதுக்கு என்னுடைய ட்ரீமுக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன். இது விற்க போகிறது கிடையாது. திருப்பியும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னுடைய ஸ்கூலுக்கும் என்னுடைய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த அச்சீவ்மெண்ட் என்ன? அடுத்த அச்சீவ்மெண்ட் எங்கள் கோச் சொன்ன மாதிரி 2026 மற்றும் 2028 நடக்க போகிற ஒலிம்பிக்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் எடுத்தது. கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்க? கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா அவங்க வந்து என்ன அவங்களுடைய குழந்தையான நினச்சி அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும்ட்டு தான் நான் எதிர்பார்ப்பேன். எதிர்பார்க்க எதுவுமே கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன என் ஃபியூச்சரில் என்னுடைய ஃபீல்டை நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அவங்களுடைய மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா வந்து
சில விஷயத்துல சில இது வந்து நடக்காது, நடக்காம போயிடுதா, அதனால அவங்களுடைய கவர்மெண்டுடைய முழு சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் என்னால ஃபியூச்சர்ல ஆள் அவங்களுக்கு டேலண்ட் இருந்தா மட்டும் முடியாது. அதனால அவங்களுடைய சப்போர்ட் எனக்கு ஃபுல்லா வேணும். எந்த மாதிரியான சப்போர்ட் எதிர்பார்க்கறீங்க? எந்த மாதிரியான அவங்க கேஷ் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் சரி, ஃபீல்டுல இந்த பொண்ணுக்கு இதை பண்ணணும் இதை செய்யணும் அப்படின்ட்டு அவங்க சொல்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே வெயிட் லிஃப்டிங் செட் வாங்கி போடணும்னு நான் எதிர்பார்க்கறேன். பிகாஸ் எங்க ஜிம்ல வந்து எலிகோ ராட் எலிகோ செட் மட்டும்தான் இருக்கணும், அது இப்ப எங்க ஜிம்ல கிடையாது. அதுல ப்ராக்டிஸ் பண்ணா என்ன மாதிரி இன்னும் நிறைய பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த செட் கிடைச்சு அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களும் ஒரு இடத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் கன்ஃபார்ம் தேவைப்படும்.